ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எக் மஞ்சூரியன் இது வந்து ஒரு ட்ரையான ஒரு டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத நாம் இப்போது பார்க்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூனு பெரிய வெங்காயம் ஒன்று நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது கொஞ்சம் பச்சை மிளகாய் மூணு எண்ணெய் வந்து டீப் ஃப்ரை தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூனு சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு அடுத்து இந்த பேட்ரு இந்த பேட்ரை வந்து மைதா நாலு ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூனு சால்ட் அரை ஸ்பூனு ச வரமல் சாரி சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்ரை வந்து எக் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பேட்ரு ஸோ இந்த பேட்ரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை விட கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கலாம் இப்போது ஆறு எக்கு நான் ஆறு எக்கு எடுத்து குக் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு நாம் இப்போது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க டீப் ஃப்ரைக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்ச உடனே அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேட்டரில் வந்து எக்கு டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஒயிட்டும் எல்லோவும் கலந்து தான் இருக்கணும் எல்லோ தனியாக வந்துடாமல் பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணுங்கிறது இல்லை நமக்கு லைட் ப்ரவுன் கலர் வந்தாவே போதும் டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும் ஜாஸ்தி ஃப்ரை ஆக வேண்டாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டைம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க அது ஒவ்வொரு எக்கு டச்சாக இருக்கும் அந்த டச்சாக இருந்தால் ஒரு கரண்டியை வச்சு அதை உடச்சி விட்டுக்கோங்க ஃபுல்லு செப்பரேட் ஆகிடும் ம் இப்போ நமக்கு ஓகே இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நாம் எடுத்துடலாம் அது இந்த கலர் இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க மீதி இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நாம் வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயை விட்டுட்டு நல்லா இது பேன்க்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா குக்காகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க வெங்காயம் குக்கான உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சோயா சாஸ் சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த சாஸு ஆனியன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்ட வாட்டி அடுத்து சால்ட்டு சால்ட் ஆல்ரெடி அந்த பேட்டரில் இருக்கும் எக்கு வேக வைக்கும்போது போட்டிருப்போம் அதனால சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வாட்டி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அந்த சாஸோட ஆனியனு அதெல்லாம் இந்த எக்குக்குள்ளே இறங்கினா நமக்கு இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிள்ளைய தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வேணுனாலும் போட்டுக்கலாம் இந்த டிஷ் வந்து அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ் தான் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே வந்து நம்ம லிக்விடாகவும் செய்யலாம் அது வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை தண்ணியை கரைச்சி ஊற்றினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ